பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய இல்மி, உங்களுடைய மகத்தான பேராதரவோடு ஒரு அரும்பணியை சிறப்பாக ஆற்றி வருகின்றது. அது என்னவென்றால், இந்தியாவிலேயே முஸ்லீம்கள் அதிகம் நிறைந்த மாநிலம் என்று சொன்னால் அஸ்ஸாமை சொல்லலாம். ஆனால் அந்த அஸ்ஸாமிய முஸ்லீம்கள் தான் இந்தியாவிலேயே கடுமையான தொல்லைகளுக்கும் துயரங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்படுத்தப்படுகிறார்கள். அருமை சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அந்த அஸ்ஸாமிலே முஸ்லீம்கள் தினம் தினம் வேதனைப்படுத்தப்படுகிறார்கள் ஆட்சியாளர்களால். அதே நேரத்திலே அங்கே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வருடா வருடம் ஏற்படக்கூடிய அந்த பெருவெள்ளம், பேரழிவு, அதை விட்டும் கூட அந்த மக்களை பாதுகாப்பதற்கு இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்களும் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கேடுகட்ட ஆட்சியாளரும் எந்த முயற்சியும் பண்ணவில்லை, எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தினம் தினம் அந்த மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அகதிகள் முகாம்களில் போய் தங்க வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை, அதற்கு எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்தது போன்று சிஏஏ என்ஆர்சி போன்ற கொடூரமான சட்டங்களை முதன் முதலில் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி அமுல்படுத்தி திறந்த வெளி சிறையிலே சொந்த நாட்டு மக்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டிருப்பது அஸ்ஸாமில் தான். அதனால் தான் சகோதரர்களே, வருடா வருடம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த குர்பானியை, தமிழக மக்களுடைய குர்பானியை நாம் அஸ்ஸாமில் நிறைவேற்றி வருகின்றோம் வெற்றிகரமாக. அல்ஹம்துலில்லாஹ் கடந்த ஆண்டும் அதை முறையான அடிப்படையிலே அங்கு நிறைவேற்றி வந்தோம். இந்த ஆண்டும் சகோதரர்களே, உங்களுடைய குர்பானிகளை அந்த மக்களுக்கு, அந்த அஸ்ஸாமில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அந்த முஸ்லீம் மக்களுக்கு, அந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற கொடூரமான சட்டங்களால் திறந்த வெளி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு, வெள்ளத்தாலும் புயலாலும் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு சொந்த வீட்டையும் வியாபாரத்தையும் எல்லாத்தையும் இழந்து அகதிகள் முகாமிலே அரசாங்கம் போடக்கூடிய அந்த உளுத்து போன சோறுக்கு கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒருவேளை இரண்டு வேளை இறைச்சியை கொடுப்போமே நம்முடைய குர்பானியிலிருந்து. அதற்காகத்தான் வருடா வருடத்தை போன்று இந்த ஆண்டும் ஏற்பாடு செய்கின்றோம். உங்களுடைய குர்பானி தொகையை சகோதரர்களே, ஒரு பங்குக்கு 2400 ரூபாய் என்று தீர்மானித்திருக்கின்றோம். அந்த 2400 ரூபாயை பின்வரும் அக்கௌண்ட் அல்லது கூகுள் பேயிலோ அல்லது ஃபோன் பேயிலோ உங்களுக்கு எது வசதியோ அதில் அனுப்பி உங்களுடைய குர்பானியை இதில் பங்கெடுக்கும்படி மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வல்ல ரஹ்மான் நம்முடைய குர்பானியை கபூல் செய்து நம்முடைய இறைச்சியை முறையான தகுதியுள்ள மக்களுக்கு, அஸ்ஸாம் மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அந்த குர்பானி போய் சேர்க்கதை இறைச்சி போய் சேர்வதன் மூலமாக குர்பானியுடைய 2 மடங்கு கூலியை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஒன்று குர்பானி கொடுத்த நன்மை, இன்னொன்று அந்த குர்பானியுடைய கறி தகுதி வாய்ந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலை. இந்த 2 கூலி அல்லாஹ் நம் பரிபூர்ணமான தமிழில் தந்தருள்வானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.